நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே தரப்பாக சொல்கிறேன், சரியான விஷயத்தை சொல்லுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதம் யூடியூப்பில் நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், நீங்கள் எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன், என்னோடய யூடியூப் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் என்ன செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப் சம்பளம் எவ்வளவு, என்ன செலவு பண்ணியிருக்கிறேன், என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? நிச்சயம் பொறுமையாக இறுதி வரைக்கும் கேட்டால் தான் சொல்லுவேன், சரிதானே? அதனால் பொறுமையாக கவனிங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, வேறு ஒரு ரகசியம் ஒன்றும் இல்லை, நீங்களும் யூடியூப் சேனல் தொடங்கணுங்கிறது தான். வேறு எந்த ஆசையும் இல்லை எனக்கு. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்க, நீங்களும் ஒரு வீடியோக்கள் போடுங்க. நிச்சயம் உங்களுக்கு இந்த யூடியூப் உலகம் என்னை ஆதரித்து காப்பாற்றுறது போல் உங்களையும் ஆதரித்து நிச்சயம் காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த பதிவு செய்கிறேன். முதல்ல நீங்கள் யூடியூப்பில் எனக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன செலவு பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன், என்னுடைய வருமானம் எவ்வளோங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து யூடியூப்பில் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியோ அல்லது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் விளம்பரம் வந்திருக்கும் இல்லையா? அந்த விளம்பரத்துக்கு ஒரு சில சில்லறை காசுகள் வந்து கிடைக்கும். எவ்வளவு காசு அது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு ரேட்டிங் வச்சுருப்பான், சிபிஎம் ரேட்டிங், ஆர்பிஎம் ரேட்டிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு ரேட்டிங் இருக்குது. ஒரு வீடியோ வந்து 100,000 வியூஸ் போகலாம், 1,000 வியூஸும் போகலாம், 50 வியூஸும் போகலாம். அது எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. 1,000 பேர் பார்க்குற வியூஸுக்கு இத்தனை விளம்பரம், 100,000 பேர் பார்த்ததுக்கு இவ்வளோ விளம்பரம். அப்போ அந்த 100,000 பேர் தாண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த 100,000 தாண்டும் போது அந்த வேல்யூ அந்த விளம்பரத்துக்கு ஒரு விளம்பரத்துக்கு இவ்வளோ பைசா அப்படின்னு பைசா கூடிக்கிட்டே போகும். ஷேர் மார்க்கெட் மாதிரி வைங்களேன், இப்படி ஏறிக்கிட்டே போகணுங்களேன். நமக்கு அந்த கொடுப்பனைலாம் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போது ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய இதில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் பார்க்குற போது நடுவுலையோ அல்லது முதலையோ விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்கு எனக்கு ஒரு சில சில்லறை காசு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக மாதம் முழுக்க கூட்டும்போது 22ஆம் தேதி 21ஆம் தேதி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பட் 22, 23 அந்த 22லேருந்து 25க்குள்ளார நம்ம கைக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் இது யூடியூப்போட விஷயம். இப்போ இது என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், யூடியூப்பில் வீடியோ ஏற்றணும். அந்த வீடியோ வந்து நீ முகம் காட்டி தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, முகம் காட்டாமலும் பேசலாம். யாரையும் துன்புறுத்தாமல், எவருடைய வெறுப்பையும் சம்பாதிக்காமல் வீடியோ பதிவேற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதுதான் முதல் வேண்டுகோள் நான் உங்கள்கிட்ட வைக்கிறது. 1,000 சப்ஸ்கிரைபரை நீங்கள் அடையணும், 1,000 நண்பர்களை நீங்கள் யூடியூப்லேருந்து சம்பாதிக்கணும். அதற்கு பிறகு கடந்த 12 மாதத்துக்குள்ளே உங்கள் வீடியோ முதலில் பதிவேற்ற நாட்கள்லேருந்து அப்படி கணக்கு கிடையாது, 4,000 மணி நேரம் கடைசி லாஸ்ட் 12 மந்த்ஸ் அது கணக்கு, 4,000 மணி நேரங்கள் வாட்ச் அவர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், மானிட்டசேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க, நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்குகளையும் விளம்பரம் போடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு யூடியூப்கள் அப்ரூவ் பண்ணும். உங்களுடைய வீடியோவோட குவாலிட்டியை பொறுத்து, குவாலிட்டினா எப்படி, அதுக்குள்ளே நீங்கள் வயலன்ஸ் கண்டென்ட் பேசுகிறீங்களா, கத்தி காட்டுறீங்களா, துப்பாக்கி காட்டுறீங்களா, அல்லது ஹேட் ஸ்பீச், யாரையாவது துன்புறுத்தியே பேசிகிட்டு இருக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உங்களுடைய சேனலோட குவாலிட்டி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. வெரிஃபை பண்ணி உங்களுடைய மானிட்டைசேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுவோன்னா அப்ரூவ் ஆகும். இது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் ஒரு முறையும் விளம்பரம் வரும். அப்படி விளம்பரம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ இதுதான் யூடியூப்பில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி தந்தாச்சு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் என்ன பண்ணணும்னு அடுத்து வீடியோ பதிவேற்றம் செய்யணும், இவ்வளோதான் வேலை. இப்போ நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகிட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்போ எனக்கு நீங்கள் எப்படி காசு தந்தீங்க புரிஞ்சிச்சா? ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் சில்லறை காசுகள் வந்துச்சு, அந்த காசு மூலமாக தான் எனக்கு மாதக்கமான ஒரு வருமானம் வருது. அது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னோடதெல்லாம் சேனல் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே நான் பொதுவாக நான் பேசுகிறது எல்லாமே நண்பர்கள் அப்படின்னு பேசுகிறேன். நான் வந்து ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதும் கிடையாது. அப்புறமா நம்ம வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே போய் ஒரு வீடியோ பார்ப்போம்னு சொல்கிறதும் கிடையாது. நண்பர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன் அப்படிம்பேன். உங்கள் நண்பன் உங்கள் வீட்டு ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்து ஃப்ரெண்டு பேசும்போது மாப்பிள்ள மாப்பிளவா என்ன நடக்குது மச்சாவான்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போது உங்கள் மச்சா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் எப்படி பேசுவார் உங்ககிட்ட? எதையுமே ஒழிச்சு மறைச்சி பேச மாட்டார், எந்த எடிட்டிங் பிட்டிங்லாம் பண்ண தெரியாது. உங்களுடைய நண்பர் உங்களுடைய மச்சானோ உங்களுடைய மாப்பிள்ளையோ உங்களுடைய சித்தப்பா பையனோ பெரிய பையனோ எப்படி இருப்பார், அது மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு இந்த பெரிய அளவுக்கு எடிட்டிங்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போது இதுதான் நம்மளுடைய சேனல். இதெல்லாம் இன்னும் ஒரு சேனல் நினச்சி என்கிட்ட சில நண்பர்கள் வந்து உங்கள் சேனல் நல்லா பண்ணுறீங்க எப்படி அப்படிங்கிறேன். நிச்சயமாக நல்லா பண்ணலை, சும்மா பண்ணுறேன், நல்லா இருக்குன்னு யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் எதுவும் கேமரா குவாலிட்டி யூஸ் பண்ணுறேன்னா ஒன்றுமே கிடையாது, செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறேன். ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு எதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கேன் நினச்சிட்டிங்களா? நான் இதெல்லாம் சொல்ல காரணம், நீங்கள் இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு தான். ஒரு சாதாரண செல்ஃபி கேமராவில் எதையுமே சரியாக பேச தெரியாத,
எந்த ஒரு கருத்தையுமே முழுசாக எடுத்து வைக்க தெரியாது. அதாவது நான் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லா வீடியோவில் நடந்த வீடியோவில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம், மிடில் அதோட சொல்லியிருப்பேன், எண்டில் அவரோட சொல்லியிருப்பேன். இதில் சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஒரு வீடியோவில் ஒரு கருத்தை ஒரு முறை சொன்னால் போதும், அதை ரிப்பீட்டடாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பள்ளிக்கூடத்து வாத்தியாராக மறுபடி மறுபடி பாடம் நடத்துகிற மாதிரி சொல்கிறீங்கன்னு. என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு நான் ஒரு கருத்தை ஒரு முறை சொன்னால் மனசில் பதியாது, முதல்ல என்ன சொல்லணும், மிடில் அதை சொல்லணும், இறுதியில் அதை சொல்லணும் அப்படிங்கிற டிசிஷனை நான் முதல்ல இருந்தே முதல்ல வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தே இப்போ வரைக்கும் அதை நான் அதை பின்பற்றுறேன். அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா சில நண்பர்கள் சொல்கிறது உண்டு, திருப்பி திருப்பி இவன் சொன்னதே சொல்கிறாம்பான்னு. திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லி உங்கள் ஆள் மனதில் பதியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு. அதனால் ஒரு கருத்தை ஒரு முறை மட்டும் நான் எந்த பதிவுன்னு சொல்கிறதில்லை. இது என்னோடய ஒரு ஃபார்முலாக வச்சுருக்கேன், ரகசியத்தை சொல்கிறோம் வழியே பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லோரும் பின்பற்றுங்க. அப்போ நீங்களும் உங்களுக்கு சேனலுக்குன்னு சேனலுக்குன்னு என்ன தான் சேனல் நினச்சிக்காதீங்க, நான் வந்து ஒரு செல்ஃபி கேமராவில் பேசக்கூடிய ஒரு ஆர்டினரி காமன் மேன். அதனால் இதுதான் நான் பண்ணுறேன். அப்போ எனக்கு இதில் ஒவ்வொரு மாதமும் வருமானம் கிடைக்குது. இப்போ இந்த மாதம் கிடைச்ச வருமானம் என்ன, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. இதில் ஒரு துண்டு சீட்டு, என்னப்பா துண்டு சீட்டு இட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு சின்ன செலவு பண்ணியிருக்கேன். அந்த செலவு தான் நம்ம இந்த மாதம் நம்முடைய வருமானத்தில் பண்ணின விஷயம். இந்த செலவு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன்னா கிட்டத்தட்ட 9,906 ரூபா, 9,900 ரூபாய்னு ரவுண்டாக வச்சுக்குவோம். அதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தாய் தகப்பன்கள் இல்லாத குழந்தைகள் படிக்கக்கூடிய விடுதி இருக்குது, அந்த விடுதிக்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம சேனலால் முடிஞ்ச உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். உணவுப் பொருட்கள்லாம் சாப்பாடாக கொண்டு போய் கொடுக்கல, உணவு தயாரிச்சிக்கிறதுக்கான பொருட்கள், அதாவது அரிசி வாங்கி கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, அந்த வந்துட்டுருக்குதா இல்லையா, அதில் ஆட்டோவில் ஏற்றி வைக்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி அரிசி, அப்புறம் மற்ற பொருட்கள், அதாவது சமையல் எண்ணெய், ரவை, சீனி, தேயிலை, புளி, உப்பு, அப்புறம் வந்து அவங்க பாத்ரூம் உள்ளதுக்கான பினாயில், அப்புறம் வந்துட்டு சமைக்கிற சேமியா, அப்புறம் வந்துட்டு நம்ம கொசுபத்தி சுருள், இப்படி நிறையா பொருட்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 18 பொருட்கள் வாங்கியிருக்கோம். இதில் அரிசி 7 பை அரிசி, ஒரு பை வந்து 25 கிலோ, 7 பைனா என்னச்சு ஒரு 175, சரிதானா கணக்கு, சரிதானா, இது பார்த்துக்கிடுங்க. இது வாங்கியிருக்கிறேன். ஸோ இது மளிகை ஜாமான் ஒரு 3,806 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஆட்டோ ஒரு 200 ரூபா, அரிசி ஒரு 4,900 ரூபா. ஸோ ஓவராலாக கூட்டி பார்த்தீங்கன்னா 8,906 ரூபா, ரவுண்டட் ஃபிகர் போட்டால் 8,900 ரூபா, 8,900 ரூபாய். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, அதனால் மறுபடியும் சொல்கிறேன், 8,900 ரூபா. ஒவ்வொரு சென்னை பகுதியில் ஒரு மாதிரி சொல்லுவீங்க, திருநெல்வேலி பகுதியில் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, மதுரை பகுதியில் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, இங்கிலீஷில் சொல்லிடுவோம். அதனால் 8,900 ருபீஸஸ் இவ்வளோ வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம சேனல் சார்பாக வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு 18 மளிகை ஜாமான் பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், தட்டப்பயிறு, பட்டாணி, மொச்சை, இந்த மாதிரியான பொருட்களை வந்து ஒரு 5 கிலோ வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஈவினிங் டைத்தில் அவங்க ஒரு டீ காஃபி வாங்கி போட்டு குடிக்கிறாங்க, அது கூட சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். இது வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம செஞ்சது, நம்ம செஞ்சது இல்லை, நீங்களும் நானும் சேர்ந்து செஞ்சது, சரிதானா. நீங்களும் நானும் சொல்லிட்டேன் தம்பி, இந்த இதில் எங்களையும் பங்கு செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளம்பரதாரம் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. அந்த விளம்பரத்தை அப்போ நீங்கள் தானே காசு கொடுக்குறீங்க, நீங்கள் பார்க்கலைன்னா இந்த காசு எனக்கு கிடச்சிருக்குமா, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா செலவையும் நானே பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டால், 8,906 ரூபாய் நானே பண்ணிட்டேனான்னு கேட்டால், நிச்சயமாக இல்லை. என்னை நம்பி ரெண்டு அண்ணங்க வந்துட்டு செஞ்சாங்கன்னா ஒரு தொகை கொடுத்தாங்க. இதில் கிட்டத்தட்ட பாதி தொகை அவங்களுக்கு தான் கொடுத்து, நீ என்னுடைய சார்பாக சேர்த்து பண்ணுப்பான்னு சொன்னாங்க. நான் பொதுவாக வாங்குறதில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அவங்க தான் வந்து நம்மளை நம்பியிருக்காங்க. நான் வேறு ஒரு காரணத்துக்காக சொன்னேன், லைவில் சொன்னேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹாஸ்டலுக்கு உதவி பண்ணுன்னு சொன்னால் அவங்க எனக்கு அனுப்பி நீங்களே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுவோ எப்படியோ நமக்கு ஹாஸ்டல் போய் சேர்ந்துருக்குது. அவங்களுடைய அவங்க இப்படி கொடுத்த ரெண்டு அண்ணங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஹாஸ்டலுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் அதில் போட்டுவிட்றேன். நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா, உங்களுடைய நண்பர்களுக்கும் யாராவது உதவி பண்ணு வச்சிங்கனாக்கா, நீங்களே அந்த பகுதிக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான முடிந்த உணவுப் பொருட்களை என்ன செஞ்சீங்க வாங்கி அங்கே அனுப்புங்க. ஏன் அங்கே செய்யணும், நான் ஏன் அங்கே செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ நான் யூடியூப்லேருந்து நான் சம்பாதிச்ச பணத்தை, நீங்கள் எல்லாம் கொடுத்த பணத்தை நான் சரியாக செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய வரும். ஏன் அங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, முதல் அந்த ஹாஸ்டலில் பொறுத்தளவு என்ன விரும்புகிறேன்னா, அங்கே வந்து பணம் வாங்கப்படுவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நடத்தக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் பணத்தை வாங்கிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கொடுத்த தொகை கொடுத்த காரணத்துக்காக மட்டுமே செலவு பண்ணப்படுதா அப்படிங்கிற கேள்விக்குறி வரும். அப்புறம் உணவு தேவையாக கொடுத்துருப்பீங்க, ஆனால் வேறு ஒரு செலவு பண்ணுவாங்க. அப்போ நம்ம கொடுத்த பணம் வேறு ஒரு செலவு பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு நெருடல் இருக்கும். அந்த நெருடல் இந்த ஹாஸ்டலில் இல்லை. அது எனக்கு முதல்ல பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நம்ம பிடிச்சிருந்தது என்னன்னாக்கா,
அவங்க எந்த ஒரு மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, மத வழிபாடு மத மாற்றம் அப்படிங்கிறது பண்ணுறதில்ல. ஏன்னா சில இடங்களில் வந்து இந்த குழந்தைகளை படிக்க வச்சு மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது, அங்கே அது இல்லை. அதனால் ஓகே, அப்போது சில நீங்கள் என்ன குழந்தைகளுக்கு கொடுக்க விருப்பப்படுறீங்களோ கொடுங்க, ஆனால் எந்த குழந்தைகளுக்குமே ஸ்பெஷல் கவனிப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தை தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஒரு குழந்தை ஒரு வேறு ஒரு உறவில் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் இல்லை இருக்கிறவங்களுக்கு இல்லையா. அப்போ ஒரு குழந்தை நீங்கள் ஸ்பெஷலாக கவனிச்சிங்கன்னா இன்னொரு குழந்தை வருத்தப்படும். அப்படியான விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அப்போ நமக்கு ஒரு ஓகே, ஒரு ஒரு கிளியரான ரூட்டு. அப்போ இந்த மாதிரியான ஹாஸ்டல் செய்யணுங்கிறது நம்மளுடைய சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சு. ஏன்னா செஞ்சேன், இதுதான் நம்ம அந்த ஹாஸ்டலில் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. அப்புறம் கூடுதல் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த ஹாஸ்டல் நடத்தக்கூடிய அந்த அந்த வார்டன் நிறுவனர் அவர் வந்து மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர், நல்ல ஒரு நற்காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க, தொடர்ச்சியாக ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ரசிகர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரசிகர் அப்படிங்கிறத தாண்டி வெறியர், சினிமாக்காரங்க சினிமாவை நேசிக்கிறவங்க சினிமாக்காரனை நேசிக்கிறவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சினிமாக்காரர் அப்படின்னு அவரை நேசித்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்க, சினிமா பின்னாடி போய் பல பேர் தப்பான பாதைக்கு போயிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படி இல்லை அப்படிங்கிறத போட்டு உடச்சிருக்காரு. எனக்கு அதுக்காகவும் இந்த ஹாஸ்டலில் வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த நடத்தக்கூடிய நிறுவனரை. அதனால் அந்த நான் இந்த ஹாஸ்டலில் நான் தேர்வு செஞ்சு, நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் எனக்கு பார்த்து நீங்கள் இந்த விளம்பரத்துக்கு மூலமாக எனக்கு கொடுத்த பணத்தை நான் அதில் கொண்டு செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத விட உங்களுடைய பணத்தை அங்கே கொண்டு வந்து செஞ்சுருக்கேன், அன்பளிப்பாக கொடுத்துருக்குறேன் உங்களுடைய சார்பாக. நீங்கள் எல்லோரும் வர முடியாது இல்லையா, அதனால் உங்கள் பிரதிநிதியாக நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். இது எவ்வளோ நாள் கொடுப்பேன் அப்படின்ட்டா, ஒரு முறை கொடுத்துட்டு இப்படி சொல்லாதப்பா அப்படின்னு சொன்னால், கடந்த மாதம் கொடுத்து வந்தோம், என்னை தொடர்ச்சியாக பார்த்துருக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுப்பப்பா தம்பின்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்குற தேதி வந்து 27/6/2021 இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். ஓகே, அதனால் நம்ம எவ்வளோ நாள் கொடுக்க போகிறோம்னா, இப்போதைக்கு பிளான் வந்து 2021 முடிகிறவ தாண்டியும், அதாவது 31/12/2021, ஸோ இந்த இயர் வரைக்கும் அந்த 6 மாத காலகட்டம் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் டார்கெட். இந்த டார்கெட்டை தாண்டி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா அது எனக்கு தெரியாது, பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். இந்த டார்கெட்டை தாண்டி நம்மளோட சேனல் இருக்குமா அது எனக்கு தெரியாது. அந்த பல சேனல்கள் நீ இழுத்து மூடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனையால் இழுத்து காலி பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம சேனல் காலியாகாத நம்புகிறேன். அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தா தான் விளம்பரம் வரும், அந்த விளம்பரம் வந்தால் தான் நான் என்னால் ஒரு ஓகே நம்ம அண்ணங்க கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஒரு பங்காக கொண்டு கொடுப்போங்கிற எண்ணத்தோட கொண்டு கொடுப்பேன். இல்லை எனக்கு தான் தரணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக அந்த நம்பர்லாம் ஏற்கனவே லைவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஏன் அங்கே செய்யணுங்கிற காரணத்தை நான் சொல்லிட்டேன். இன்னொரு காரணம் சொல்கிறேன், என்னென்னா பொதுவாக தாய் தகப்பன்கள் இல்லாத குழந்தைகளுக்கு செய்கிற உதவி கடவுளுக்கு செய்கிற உதவி. ஏன்னா படைச்ச உயிருக்கு படியளக்க வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு, இதுதான் உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் தாய் தகப்பன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு சிரமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அது நடத்தக்கூடியவங்களுக்கும் பணம் எங்கேருந்து வரும், யார் கொடுப்பா, இப்படி சிரமம் இருக்குது. அப்போது நேரடியாகவே படைச்சவர்களுக்கு படியிழக்கக்கூடிய கடவுள் வேலை நடத்துகிறாரு, அது உங்கள் மூலமாக நடத்துகிறாருன்னா, நீங்கள் கோவில்களுக்கு செய்கிறதோ மற்ற ஏதோ ஒரு கட்சிகளுக்கு செய்கிறதோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு செய்கிறத விட இந்த மாதிரியான விஷயத்துக்கு செய்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மூமெண்ட் இந்த உலகத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இது சரின்னு படுது நான் செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் செய்யுங்க. இந்த ஹாஸ்டலுக்கே செய்யணும் கூட கேட்கல, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்துடுங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. அப்புறம் யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரணும், 1000 வரணும். எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் வரணும், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரணும். அடுத்து என்ன பண்ணணும், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண என்ன ஆகும், விளம்பரம் ஓட ஆரம்பிக்கும். விளம்பரம் ஓடனா என்ன ஆரம்பிக்கும், காசு வர ஆரம்பிக்கும். நீங்களும் யூடியூபர் ஆயாச்சு, இவ்வளவுதான். இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, தரமான ஒரு யூடியூப் சேனல் நடத்துங்க, நம்மளே போல் நடத்திடாதீங்க. நம்ம வந்து நம்பன்னு சொல்கிறது, நான் வந்து செல்ஃபி கேமராலே பண்ணுறேன், ஓகே என்னுடைய குவாலிட்டி இவ்வளோ தான். நீங்கள் ஒரு பெஸ்ட் யூடியூபராக வாங்க, தமிழ் சமுதாயத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறையா யூடியூபர் வரணும், அது சோலோ யூடியூபர் வரணும் நான் விருப்பப்படுறேன். ஏன் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறத விட, நிறைய சோலோ யூடியூபர்ஸ் இன்றைக்கி வந்து தன்னோடய சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சினிமா பிரபலங்கள், சினிமாவிலேருந்து வந்தவங்க, வேறு ஏதோ நாடகங்கள் மூலமாகவோ வேறு தொலைக்காட்சி மூலமாகவோ பிரபலமானவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளாரவே லட்சங்களில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுறாங்க, அதாவது யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வந்தவொடனே. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குது, சினிமா அனுபவம் இருக்குது. நம்மளை போலப்பட்டவங்க நான் யாருன்னு நீங்களாக பார்த்து, நீங்கள் பார்த்துருக்கு, நீங்களாக பார்த்து உங்கள் நண்பர்கிட்ட சொல்லியே இவர் நம்மளதேன்ப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுப்பான்னு சொன்னாத்தே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது, ஓடி போய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க.
அப்போ அவங்க தானாக முன்னேறிடுவாங்க. ஆனால் அவங்க இப்படி ஏதாவது செய்கிறாங்களா எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு செய்யணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு நற்பணிகள் செய்யணும் விருப்பப்படுறாங்களான்னா அது தெரியாது. நம்ம செய்கிறோம், அப்போ நம்ம சோலோ யூடியூபர்ஸால் தான் சுதந்திரமாக இருக்க முடியும். கார்பரேட் யூடியூபர்ஸால் சுதந்திரமாக இருக்க முடியாது, நினச்சதை செய்ய முடியும். அப்போ நினச்சதை செய்ய முடிகிறது சோலோ யூடியூபர்ஸ் தான். அதுக்காவது நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நம்பிக்கையோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நேரம் முக்கம் போட்டேன்னு நினைக்கிறேன். மனசுலேருந்து பேசுகிறது நம்ம பழக்கம், எழுதி வச்சு பேசுகிறதும் கிடையாது, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, எந்த ஒரு எடிட்டிங் அளவும் தெரியாது. தெரிஞ்சதை போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க, தொடர்ச்சியாக பார்ப்பீங்க நம்பிக்கையோட. அடுத்த பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நான் சந்திக்கும்போது நீங்கள் எல்லோரும் யூடியூபராக மாறியிருக்கணும். அடுத்த மாதம் இதே போல் ஒரு இதே ஹாஸ்டலுக்கு கொண்டு போய்ட்டு கொஞ்சம் சின்ன தொகை நம்மளால் முடிஞ்சு செய்யும்போது திருப்பி ஒரு வீடியோ போடுவேன். அப்போது அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய நீங்கள் எல்லோரும் உங்கள் யூடியூப் சேனலில் இப்போது இதை பார்த்துட்டு ஆரம்பித்த உடனே அடுத்த மாதம் சரியாக எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன். இதில் கமெண்ட் பண்ணுற எல்லோரும் யாருங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன். அடுத்த மாதமும் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கையோட கமெண்ட் போடுறீங்க. சோலோ யூடியூபர்ஸா கார்பரேட் யூடியூபர்ஸா, சிரிச்சுக்கிட்டே ஒரு யுத்தம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் சிரிப்பு. கோபத்தோடு இருக்கிறத விட சிரிச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சிரிச்சுக்கிட்டே ஒரு வேலை செய்கிறதும் கஷ்டம். ஆனால் சிரிச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுனா எதிரிக்கும் பயம் வரும். சோலோ யூடியூபரா கார்பரேட் யூடியூபரா பார்ப்போம்பா. நம்மளாம் சேர்ந்து பார்ப்போம். நம்மளாம் சேர்ந்து பார்த்தா தான் அவனுக்கு காசு. பார்ப்போம். செல்ஃபி கேமராவில் பேசுகிறவங்களா, டிஜிட்டல் கேமரா வச்சு பேசுகிறவங்களான்னு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.